Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th Max, பயிற்சி 2.10 உள்ள 7வது கணக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள 6 கணக்குகளோ நம்ம ஒவ்வொரு வீடியோவா பார்த்தாச்சு. லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. நீங்க அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க 7வது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதியை காண்க. 2x plus y greater than or equal to 8, x plus 2y greater than or equal to 8, x plus y less than or equal to 8. Okay, வா. இப்போ இதில் 3 அசமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 அசமன்பாடுகளும் குறிக்கும் பொதுவான பகுதியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு அசமன்பாடையும் சமன்பாடாக எடுத்து அதில் புள்ளிகள் கண்டுபிடிச்சி நம்ம வரைபடத்தில் குறிக்க போகிறோம். அந்த வரைபடத்தில் 3 அசமன்பாடுகளும் குறிக்கிற பொதுவான பகுதியை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம கணக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற முதல் அசமன்பாடை எடுத்து எழுதிக்கிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus y greater than or equal to 8 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சமன்பாடாக தான் எடுக்கணும். ஸோ 2x plus y equal to 8 என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். y ஈக்குவல் டு 8, இங்கே இருக்கிற 2x இங்கே வரும்போது மைனஸ் 2x. ஓகேவா? இப்போ நம்ம புள்ளிகள் கண்டுபிடிக்கலாம். 2 புள்ளிகள் கண்டுபிடிச்சா போதும், நமக்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சிடலாம். எக்ஸ் ஒய், இப்போ வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 போட்டோம்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 8 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தால எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்க அப்படின்னா 1, 2, 2, 8ல் 2 போனால் என்ன வரும், 6. அப்போ எக்ஸுக்கு 1 போட்டால் நமக்கு ஒய்க்கு 6 கிடைக்குது. ஸோ புள்ளிகள், 2 புள்ளிகள் நமக்கு கிடைச்சாச்சு. இதை நம்ம கிராஃபில் வரைஞ்சிடலாம். புள்ளிகள் என்னெல்லாம் அப்படின்னா 0, 8, 1, 6. ஓகேவா? இந்த புள்ளிகளை நம்ம இப்போ வரைபடத்தில் குறிச்சிக்குவோம். இப்போது வரைபடம் எடுத்தாச்சு. நமக்குள்ள 2 புள்ளிகள் 0, 8, 1, 6. ஓகேவா? அதை நம்ம குறிச்சிக்கலாம். 0, 0, 8 அப்படிங்கும்போது இந்த புள்ளி 0, 8. அடுத்தால என்னது, 1, 6. அப்போ 1, 2, 4, 6. ஓகேவா? 1, 6. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 2 புள்ளிகளையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நேர்கோடு வரைய போகிறோம். இப்போது நேர்கோடு வரைஞ்சாச்சு. இந்த நேர்கோடு வந்து எந்த சமன்பாட்டுக்குள்ளது அப்படின்னா 2x plus y equal to 8. ஓகேவா? இப்போது நம்ம இந்த சமன்பாடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நேர்கோடு வரைஞ்சிருக்கிறோம். இங்கே அசமன்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேர்கோட்டுக்கு மேலே உள்ள பகுதியை குறிக்குமா அல்லது இந்த நேர்கோட்டுக்கு கீழே உள்ள பகுதியை குறிக்குமானு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த பகுதிக்கு கீழே உள்ள இந்த 0, 0 புள்ளியை நம்ம எடுத்துக்குவோம். எடுத்து இந்த அசமன்பாட்டில் பிரதியிட்டோன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆகுதான்னு பார்க்கலாம். 0, 0 அப்படிங்கிற புள்ளியை வந்து நான் எந்த சமன்பாட்டில் குறிக்கிறேன் அப்படின்னா 2x plus y greater than or equal to 8. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கும் நமக்கு 0 தான், ஒய்க்கும் 0 தான். ஸோ 0 கொண்டு பெருக்கினாலோ கூட்டினாலோ நமக்கு கிடைக்கிறது 0. 0 greater than or equal to 8 கிடைக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 விட 0 வந்து அதிகமானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது அதிகமானது கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் 2x plus y greater than or equal to 8 ஆனது நம்ம எடுத்திருக்கிற அந்த புள்ளி 0, 0 நிறைவு செய்யாது. ஓகேவா? நிறைவு செய்யாது அப்படின்னா இந்த புள்ளி தன்னகத்தை கொண்டிருக்காது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பகுதியை தான் நம்ம என்ன செய்யணும், ஷேட் பண்ணணும். ஸோ நிறைவு செய்யாது. தேர்ஃபோர் 2x plus y greater than or equal to 8 ஆனது 0, 0 தன்னகத்தை பெற்றிராத பகுதியை குறிக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம 0, 0 போடும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நமக்கு 0, 0 அப்படிங்கிற புள்ளி வந்து இந்த அசமன்பாட்டில் வராது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டான பகுதி இந்த பகுதி தான். ஸோ இந்த பகுதி தான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அசமன்பாடு குறிக்கும் பகுதியை நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. என்ன நெக்ஸ்ட்டு, செகண்ட் ஒன், ரெண்டாவது அசமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 2y கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8. ஓகேவா? ஸோ அந்த புள்ளியை நம்ம இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஒன், எக்ஸ் ப்ளஸ் 2y கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8. இப்போ இதை முதல்ல நம்ம வந்து சமன்பாடாக எடுத்துக்கிடணும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 8. இதிலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 2y ஈக்குவல் டு 8, இங்கே இருக்கிற ப்ளஸ் எக்ஸ் இங்கே போகும்போது மைனஸ் எக்ஸ். அடுத்து ஒய் ஈக்குவல் டு இந்த பக்கத்தில் இருக்கிற 2 இந்த சைடு கொண்டு போயிடலாம். 8 - x பெருக்கல் இருக்கிறது இங்கே வரும்போது வகுத்தலாக மாறும். ஓகேவா? இதை தனித்தனியாக எழுதுவோம். 8/2 - x/2 வெட்டு கொடுக்கலாம். 1, 2, 2, 4, 2,
எட்டு. அப்போ இதில் இருந்து நமக்கு ஒய் என்ன கிடைக்குது, நான்கு மைனஸ் எக்ஸ் பை ரெண்டுன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், இவ்வளோ இந்த ஸ்டெப்பை தான் நம்ம மறுபடி எல்லா கொடுத்துருக்கிற அசமன்பாடுகளுக்கும் செய்ய போகிறோம். ஓகேவா? அப்போ ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் ரெண்டு புள்ளிகள் நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தான் அப்போ ஒரு நேர்கோடு வந்து நம்ம வரைய முடியும். அப்போ எக்ஸ், முதல்ல எக்ஸுக்கு நம்ம ஜீரோ போட்டால் இந்த டேம் ஃபுல்லாகவே ஜீரோவாயிரும். அப்போ ஒய்யோட மதிப்பு நான்குன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து எக்ஸுக்கு வந்து நம்ம கீழே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் போடுங்க. அப்போ ரெண்டு, ரெண்டோ ரெண்டோ கேன்சல் ஆகுனா ஒன்று. நம்ம எக்ஸுக்கு ரெண்டு போடும்போது இது ஒன்றாயிரம், நாலில் ஒன்று போனால் நமக்கு என்ன வந்துடும், மூன்று. ஓகேவா? இப்போ நமக்கு ரெண்டு புள்ளிகள் கிடைச்சாச்சு. ஸோ இந்த புள்ளிகளை மறுபடியும் அதே கிராஃபில் தான், இந்த கணக்கு குறித்த அதே கிராஃபில் தான் நம்ம குறிக்கணும். ஜீரோ கமா நான்கு, ரெண்டு கமா மூணு. ஓகேவா? இந்த ரெண்டு புள்ளிகளையும் நம்ம குறிச்சிடலாம். ஜீரோ கமா நான்கு, ரெண்டு கமா மூன்று. ஓகேவா? ஜீரோ கமா நான்கு இதில் வரும், ஜீரோ நான்கு என்ன இருக்குது, ஜீரோ கமா நான்கு. அடுத்தால ரெண்டு கமா மூன்று, ரெண்டு என்ன இருக்குது, மூணு வந்து இந்த நாலுக்கும் ரெண்டுக்கும் இடையில உள்ளது இந்த புள்ளி, ரெண்டு கமா மூன்று. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ரெண்டு புள்ளிகளையும் என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணி ஒரு நேர்கோடு வரைஞ்சிடலாம். இதை ஜாயின் பண்ணி ஒரு நேர்கோடு வரைஞ்சாச்சு. இது வந்து எந்த சமன்பாட்டை வச்சு வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு எட்டு. இப்போ நமக்கு கணக்கில் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குறிக்க போகிற பகுதி வந்து இந்த நேர்கோட்டுக்கு மேலேயா கீழேயான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கீழே உள்ள அதே ஜீரோ கமா ஜீரோ, ஜீரோ கமா ஜீரோ எதுக்காக எடுக்கிறோன்னா ஈஸியாக நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்காக நீங்கள் எந்த புள்ளிகள் வேணாலும் இதில் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஜீரோ கமா ஜீரோவை இந்த அசமன்பாட்டில் கொண்டு நம்ம பிரதியிட போகிறேன். ஜீரோ கமா ஜீரோ அப்படிங்கிற புள்ளியை நம்ம எடுத்துக்கிறோம். ஜீரோ கமா ஜீரோ வந்து எந்த அசமன்பாட்டில் பிரதியிட போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எட்டு. ஓகேவா? இந்த அசமன்பாட்டில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பிரதியிட போகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், எக்ஸுக்கும் ஜீரோ போடணும், ஒய்க்கும் ஜீரோ போடணும். அப்போ டோட்டலாக இந்த டேம் என்ன வந்துடும், ஜீரோன்னு வந்துடும். அப்போ ஜீரோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எட்டு. இந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எட்டை விட ஜீரோ வந்து அதிகமானதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து தவறானது. ஓகேவா? ஸோ நம்ம எழுதிடலாம், எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எட்டானது ஜீரோ கமா ஜீரோ என்ற புள்ளியை, ஓகேவா, ஜீரோ கமா ஜீரோவை நிறைவு செய்யாது. அது வந்து கரெக்டாக இல்லை. ஓகேவா? நிறைவு செய்யாது. அப்போ என்ன ஆகும், இந்த புள்ளி இருக்கிற பகுதியை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டானது அடுத்தது தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? தெர்ஃபோர் எனவே கொடுத்துருக்கிற அசமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எட்டு ஆனது ஜீரோ கமா ஜீரோவை தன்னகத்தை பெற்றிராத பகுதியை குறிக்கும். ஓகேவா? எழுதியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிராஃபில் நம்ம வரைய போகிறோம். கிராஃபில் வந்து தன்னகத்தை பெற்றிராத பகுதி அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், நம்ம வந்து இந்த கோட்டுக்கு இந்த ஜீரோ கமா ஜீரோவை எடுத்தோம். ஓகேவா? அது வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ நம்ம இந்த பகுதியை, நம்ம இந்த கோட்டுக்கு கீழே உள்ள பகுதி எடுக்கக்கூடாது, கோட்டுக்கு மேலே உள்ள பகுதியை தான் நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மேலே உள்ள பகுதியை நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதியை நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போது லாஸ்ட்டு இன்னொரு அசமன்பாடு இருக்குது, அதுவையும் நம்ம இதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேர்ட் ஒன் கொடுத்துருக்கிற அந்த அசமன்பாடை எடுத்து எழுதிக்குவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர், இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற மூன்றாவது அசமன்பாடு. முதல்ல நம்ம இதை வந்து சமம்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஆறு. ஓகேவா? இப்போ இதிலேருந்து ஒய் கண்டுபிடிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு ஆறு ப்ளஸ் எக்ஸ் இங்கே வரும்போது நமக்கு மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஆறு மைனஸ் எக்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு புள்ளிகள் கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் நம்ம ஒரு நேர்கோடு வரைய முடியும். அப்போ எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு ஜீரோ போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் ஒய்யோட மதிப்பு என்னது, ஆறு. ஓகேவா? அடுத்து எக்ஸுக்கு ஒன்று போடுவோம். எக்ஸுக்கு ஒன்று போட்டால் ஒய்யோட மதிப்பு ஆறுலேருந்து ஒன்று கழிச்சா என்ன வந்துடும், ஐந்துன்னு கிடச்சிரும். இப்போ இந்த சமன்பாட்டுக்குள்ள புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு என்னெல்லாம் அப்படின்னா, ஜீரோ கமா ஆறு, ஒன்று கமா ஐந்து. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கிற அந்த ரெண்டு கணக்கு அசமன்பாடுகளும் குறிச்சிருக்கிற அதே கிராஃபில் வந்து நம்ம வரைய போகிறோம். ஓகேவா? என்ன புள்ளிகள்லாம் அப்படின்னா, ஜீரோ கமா ஆறு, ஒன்று கமா ஐந்து. ஜீரோ ஜீரோ கமா ஆறு அப்படிங்கும்போது இந்த புள்ளி, ஜீரோ கமா ஆறு. அடுத்தால ஒன்று கமா ஐந்து, ஒன்று கமா ஐந்துங்கும் போது இந்த புள்ளி கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கலாம்.
நேர்கோடு வரைஞ்சாச்சு. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் அந்த நேர்கோடு. என்ன எந்த அசமன்பாடுக்கு சமன்பாடுக்கு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஆறு. ஓகேவா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த நேர்கோடு நம்ம வந்து கொடுத்துருக்கிறது அசமன்பாடு. ஸோ இந்த நேர்கோட்டுக்கு மேலே உள்ள பகுதியை குறிக்குமா, இந்த நேர்கோட்டுக்கு கீழே உள்ள பகுதியை குறிக்குமானு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இந்த நேர்கோட்டுக்கு கீழே உள்ள அந்த 0,0 புள்ளியை நான் எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த அசமன்பாட்டில் பிரதிடுவோம். 0,0. ஓகேவா, இதை வந்து நம்ம கொடுத்துருக்குற அந்த அசமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆறு. இப்போ இதில் நம்ம பிரதியிடலாம். 0,0 கூட்டும்போது நமக்கு 0 தான் வரும். லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆறு. இப்போ இதில் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 0 விட 6 அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆறு ஆனது 0,0 நிறைவு செய்கிறது. ஓகேவா, நிறைவு செஞ்சிச்சு அப்படின்னா இந்த 0,0 இருக்கிற அந்த பகுதியை தான் நம்ம என்ன செய்யணும், குறிக்கணும். ஸோ நிறைவு செய்கிறது. தேர்ஃபோர், எனவே எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆனது 0,0 தன்னகத்தே பெற்றிருக்கும் பகுதியை குறிக்கும். ஓகேவா, வந்து எனவே எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆனது 0,0 தன்னகத்தை பெற்றிருக்கும் பகுதியை குறிக்கும். ஸோ நம்ம கிராஃபில் வந்து குறிச்சிடலாம். இந்த நேர்கோடு, இந்த பிளாக் கலரில் இருக்கிற நேர்கோடுக்கு தான் நம்ம 0,0 எடுத்தோம். இது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோட்டுக்கு கீழே உள்ள பகுதிகளை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், குறிக்க போகிறோம். இதில் உள்ள எல்லா பகுதியையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், குறிச்சிடலாம். ஓகே, குறிச்சாச்சு. இப்போ பாருங்கள், மூணு அசமன்பாடுகளும் நம்ம குறிச்சாச்சு. இப்போ இந்த மூன்று நிற அந்த மூணு கலரும் எந்த இடத்துல இருக்குதோ, எந்த இடைப்பட்ட இடத்துல கிடைக்குதோ அந்த பகுதி தான் நமக்கு இந்த அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதின்னு குறிச்சிடலாம். ஓகேவா, இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே நமக்கு வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னா ப்ளூ ரெட்டு பிளாக் தான் இருக்குது. இந்த க்ரீன் வந்து நமக்கு இதில் வரல. ஓகேவா, அப்போ இந்த கோட்டுக்கு மேலே உள்ளதில் தான் க்ரீன் வரும். அப்போ இந்த கோடு என்ன பாருங்கள், இந்த சின்ன பகுதி தான், ஓகேவா, இது தான் க்ரீன் கலரும் குறிக்குது, இந்த பிளாக் கலரும் குறிக்குது, இந்த ப்ளூ கலரும் குறிக்குது. ஓகேவா, ஸோ இந்த பகுதி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட மூன்று அசமன்பாடுகளும் சேர்ந்து கிடைக்கிற பொதுவான ஒரு பகுதி. ஓகேவா, ஸோ ரொம்ப குறுகிய பாகம் தான் இருக்குது. இந்த பகுதியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை நம்ம ஆன்சராக எழுதிக்கலாம். தேர்ஃபோர் தீர்வு எழுதிடலாம். மூன்று முறை நிழலிடப்பட்ட பகுதியே கொடுக்கப்பட்ட அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதி ஆகும்னு முடிச்சிடலாம். ஓகேவா, இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடி ஒரு முறை சொல்கிறேன், எத்தனை அசமன்பாடுகள் கொடுத்துருந்தாலும் அந்த அசமன்பாடுகளை நம்ம சமன்பாடுகளாக எடுக்கணும். அதிலிருந்து ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இந்த புள்ளிகள் நம்மளே எடுக்கிறோம். அந்த புள்ளிகளை அந்த வரைபடத்தில் குறிக்கிறோம். அந்த அதில் வந்து ஒரு நேர்கோடு கிடைக்குது. அந்த நேர்கோட்டுக்கு கீழே பக்கமோ அல்லது மேல் பக்கத்துலேயோ ஒரு புள்ளியை எடுத்து இந்த அசமன்பாட்டில் போட்டோன்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த புள்ளி இருக்கிற பகுதியை நம்ம குறிச்சிடலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு ஏத்தால் இருக்கிற இப்போ கீழே வந்து புள்ளி இருக்குதுன்னா மேலே உள்ள பகுதியை குறிக்கணும். ஓகேவா, ஸோ அப்படி குறித்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் எத்தனை அசமன்பாடுகள் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா அசமன்பாடுகளும் எந்த பகுதியில் ஷேட் ஆகிருக்குதோ அந்த பகுதி தான் நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட அசமன்பாடுகள் குறிக்கும் பொதுவான பகுதின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.